What matter, my brother? Come on, tell me. This is love matter, bro. அண்டவையாரையும் விட்டதில்லை வாழ்க்கையின் பட்டத்திலே அசையன் வச்சு விட்டா சோதனை கொஞ்சம் இல்லை எளியத்தா பொட்டு வைப்பான் எளியத்தா பார்த்து நிற்பான் எளியத்தா பொட்டு வைப்பான் எளியத்தா பார்த்து நிற்பான் அண்டவையாரையும் விட்டதில்லை வாழ்க்கையின் பட்டத்திலே இங்கே நிம்மதி நிம்மதி என்று தேடி பார்த்தே அது இல்லை இங்கே நிம்மதி நிம்மதி என்று தேடி பார்த்தே அது இங்கேயும் இல்லை யாராரோ வந்தாங்க என்னென்னவோ சொன்னாங்க என்ன சொல்லி என்னத்த பண்ண நிம்மதி இல்லை தம்பிக்கு நிம்மதி இல்லை அண்ணா நிம்மதி இல்லாமல் தவிக்கின்றேன் அண்ணா உன் தம்பி காசு எடுத்து போடா நிம்மதி வாங்கிட்டேன் அண்ணா காசுக்கு நிம்மதியா எங்கே தருகிறார்கள் 130 ரூபா 130 ரூபாயா அண்ணா ஒரே விலைதானா பல விலையில வைக்குது 130 ரூபா 150 ரூபா 170 ரூபா 200 ரூபாயில இருந்து 500 ரூபா வரைக்கும் விக்கிறா காசு எடுத்து வாயா கடலூர் ஓட்டையில விக்கிறது நிம்மதி 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 கட்டி கிடக்கு இங்க பக்கத்துல எங்க நிம்மதி இல்லையா எம்போதூர்ல இருந்தது இப்போ போய் இப்பெல்லாம் வாங்க முடியாது லாக்டவுன் போட்டாங்க ரேட் ஏறி போச்சு அண்ணா ஓ அந்த நிம்மதி எப்படி என்ன இருக்கும் நீளமாக இருக்குமா பச்சையாக இருக்குமா கருப்பாக இருக்குமா சிவப்பாக இருக்குமா டிக்கேஷன் மாதிரி இருக்கும்டா டிக்கேஷன் மாதிரியா அண்ணா கட்டியாக இருக்குமா தண்ணியா தான் இருக்கும் அது எப்படி என்ன வாங்கி பருக வேண்டும் ஒரு 10-15 வாங்கி வச்சுக்கிட்டு தண்ணி ஊத்தாத கூறியான் தானா வந்துடும் நிம்மதி என்ன சொல்றாரு அண்ணே நான் தான் கஷ்டம் வந்தா நீ வேற என்ன என் மனசு ரொம்ப கஷ்டப்படுத்துற என்னுடைய கஷ்டம் என்னுடைய கவலை யாருக்கும் வரக்கூடாது அண்ணா என்ன மேட்டர்டா வாட் மேட்டர் காதலின் அவஸ்தை நெருப்பை விழுங்கி விட்டே ஓ அமிலம் அருந்தி சொல்லும் என் காதல் என்ன வெறியா தெரியாடா என்ன என்ன வெறியாத்திரியான்னு கேக்குறேன் ஏன் என்ன காரணம் ஏன்னா அண்ணன் என்ன என்ன கல்யாணம் பண்ணாம இருக்காரு அண்ணனுக்கு ஒரு கல்யாணத்தை பண்ணி வச்சு பாக்கணும் உனக்கு ஆசை இல்ல உன் கஷ்டம் உனக்கு போடுறது உனக்கு கொஞ்சமாவது அறிவு இருக்கா உனக்கு அறிவு தான் நல்ல கூட சேர்த்துக்க மாட்டேன் அண்ணா ஏன் உன் கூட கிடக்குறான் தலைவலிக்கு அறிவில்லாதனாலதான் உன் கூட கூட இருக்கேன் பாய் ஏற்கனவே தெய்வானவர் ஒரு மனைவி இருக்கு ஆமா ரெண்டாவது வள்ளி மேல ஆசை பாருங்க நியாயமா இது அண்ணே அமுதவள்ளி சுந்தரவள்ளி என்று சொல்லக்கூடிய இரண்டு பெண்கள் ஆமாம் என்னை திருமணம் செய்ய வேண்டும் என்று என்னை நோக்கி அரிதாக தோன்றிருந்தார்கள் ஆமாம் ஏழாவது பிறவியிலே
உங்கள் இருவருக்கும் மோட்சம் கொடுத்து திருமணம் செய்து கொள்கின்றேன் என்று நான் அன்று கொடுத்த வரம். அமுதவள்ளி தெய்வேணியாக தேவேந்திரனுக்கு மகளாக பிறந்தார். அவளுக்கு திருமணம் முடித்து அவளுக்கு கொடுத்த வரத்தை காப்பாற்றி விட்டேன். ஆனால் சுந்தரவள்ளியோ நம்பிராஜருக்கு மகளாக பிறந்திருக்கின்றார். நான் தான் முருகன் என்று தெரியாமல் அவர் சென்று திருமணம் செய்யணும் என்பதுதான் என்னுடைய நோக்கம். அதனாலே அண்ணா நீதான் எப்படியாவது சேர்த்து வைக்கணும். நீ காரியம் ஆகணும்னா காலையும் முடிப்பான் கையும் முடிப்பான். என்ன பண்ண ட்ரெஸ் அவுத்து போட்டு ரயில் எடுத்துக்கணும் ஓடிக்கிட்ட பயணிக்கு ரயிலா மயில் 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 பேடா வரான். I am so sorry, brother. No. Yes. என்னை நீ மன்னித்துதான் ஆக வேண்டும். நடந்தது நடந்து விட்டது. இந்த தம்பிக்காக எனக்காக ஒரு முறை அந்த பெண்ணோடு என்னை சேர்த்து வைக்க கூடாதா அண்ணா? என் மகளும் மகளே எனது இரவு அவள் கூந்தலில் எனது பகல்கள் அவள் வாழ்வையில் காலம் எல்லாம் அவள் காதலில் தலையவில்லை கண்களில் என் இதயம் துடிக்கவில்லை ஆசையில் வாழும் தாவும் வார்த்தையில் கண்ணு துளிமையாக இருக்கின்றாள் பெண்ணி துளிசையாக துடிக்கின்றாள் மாலைக்கு நான் காண வருவாளோ மாலைக்கு நீ ஊற்றி போவாளோ புராண போட்டது இதெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்ச வரைக்கும் எல்லாம் சினிமா பாட்டுன்னு சொல்லுவீங்க. ஆமா எல்லாமே முன்னிருந்த புராண பாட்டு தான் சாமி பாட்டு தான். எடுத்து காட்டுக்கு ஒரு பாட்டு வந்திருக்கு என்ன முக்கியமான என்னோடு சேர்த்து வைக்க விடும். பார்த்தார் நாயகப்பெருமான் என்ன செய்தார் என்ன செய்தார் தம்பியுடையான் படை கெஞ்சான். ஆமாம் தம்பி கெண்கலங்குகின்றான். அவன் அழுவதை கண்டவுடனே முருகப்பெருமானுக்கு உடலெல்லாம் செலுத்தி விட்டது. ஆஹா நீ தம்பி கலங்க கூடாது. ஆமாம் எப்படியாவது இந்த வள்ளி பண்ணி அவனோட சேர்த்து வைக்கணும் என்று என்ன செய்யலாம்னு யோசனை பண்றாரு. என்ன ஆஹா என்ன செய்ய வேண்டும் என்ன செய்ய வேண்டும் இதுதான் தக்க யோசனை. நாம் ஒரு யானையாக வடிவெடுத்து
அந்த வள்ளி முரடியை செல்ல வேண்டும். ஆஹா, அந்த வள்ளி பெண்ணாக பட்டவள் நம்மைக்கென்று பயந்து வந்து ஓடி சென்று ஆவாம் ஆளிலா இடத்திலே தம்பி மட்டும்தான் காவலாக இருப்பான். ஆஹா, நமது தம்பி முருகனை கட்டிக் கொள்வார். ஆவாம், இதுதான் தக்க யோசனை. ஆஹா, அப்படி என்று கனையாக வடிவெடித்தார் ஓடிவருகின்ற நீ ஆணி வேடிக்கை பார்த்துட்டு இருக்க. அந்த பொண்ணு ஓடி போய் ஐயா ஓடி ஊர்ந்து போகுது. இங்க ஒரு பார்ல கவுத்து வச்சிருக்கோம். இந்த பார்ல எடுத்துச்சுன்னா என்ன ஆகுது? அந்த பொண்ணை காப்பாத்த வேண்டிதான் ஓடி வந்த பெண்ணுக்கு அடைக்கலம் கொடுத்த. பெண்ணுன்னா பெரிய மனம் சொல்லுவாங்க. அதுதான் முருகா, வேற ஒண்ணு கிடையாது. கடைசியில உங்க அண்ணன் கிட்டே காப்பாத்த உனக்கு பெரிய வேலையா இருக்கும் போல இருக்கு. நீயே எங்களுக்கு திருமணம் முடித்து கொடுத்து எங்களுக்கு வாழ்வழிக்க வேண்டும் அண்ணா என்று மாறி எடுத்தார். என்ன இது கல்யாணத்துல மாப்பிள்ளை போற அயில் தாயிர கிட்ட கதை போடும் போது மாலைய கொடு. உங்களுடைய பெருச்சாலி வாகனம் எங்கே? வாகனத்தை மாட்டிக் கொண்டு என்ன ஆனது? என்ன காரணம்? பெருச்சாலி என்ன கேக்குறேன் அந்த கதையை கேட்காத செந்தில். ஏன் திருச்சி உச்சி புள்ளா கோயில வரேன். திருச்சியில இருந்தா? இன்னும் இங்க இருந்தா வர கூஞ்சி பள்ளி இருந்தா வர. திருச்சியில இருந்து வரேன் பெருச்சாலி நானும். சரி, கண்ணாரப்பேட்டையில ஊஞ்சல் நடக்குது, செந்தில் கூப்பிடறான், வாடா போவோம்னு சொல்லி நானும் வந்துட்டேன். கண்ணாரப்பேட்டை முக்கூட்டுக்கு வந்தேன். அந்த பங்கடல் ஒன்று வாங்கிட்டான். யாரு? பெருச்சாலி. ஏன் பண்ணு
அவன் என்ன பண்றது அங்கிருந்து ஒரு புல்லட் எடுத்து ஓடிட்டான். சரி சரி ஆண்டவனே, அது இருக்கட்டும். திருச்சியில இருந்து வந்திருக்கான், 4500 ரூபாய்க்கு பெட்ரோல் மட்டும் போட்டு வந்திருக்கான். காசி சேர்த்து கொடுத்துரு, சம்பவம் பண்ணும் போது காசி சேர்த்து கொடு. சரி சரி விநாயகா. அப்படியாக முருகப்பெருமானுக்கு வள்ளியை மனமுடைந்து கொடுத்தால் எங்கள் ஆண்டவன் விநாயகப்பெருமான். அப்படி இந்த ஆண்டவன் அருள் இல்லாது எதுவும் நடக்காது. அதனாலதான் பண்ணோம், வழியின்றி வேலன் அவன் திகைத்தாள். கணத்தினிலே மகிழ்ச்சியே என்னை ஏமாற்றி விட்டீர்களே, நியாயமா? அப்படி என்று தேவியானையாகப்பட்டவள் கோபம் கொள்கின்றார். ஆமாம், தேவியானை கோபம் கொள்ள வேண்டாம். நீங்கள் இருவரும் பூர்வ ஜென்மத்திலே ஒருதாய மக்களாக சகோதரர்களாக பிறந்தவர். ஆமாம், அமுதவள்ளி சுந்தரவள்ளி நீ தேவியானியாக பிறந்திருக்கின்றாய். ஆமாம், அவள் குரமகுல வள்ளியாக பிறந்திருக்கின்றாள். உங்கள் இருவருக்கு நான் கொடுத்த வரத்தின்படியே உங்களுக்கு இந்த அற்புதமான திருமாங்கலத்தை சூட்டி அந்த வரத்தை இன்றுதான் முடித்துக் கொண்டோம். அதனால கொடுத்த வரத்தை காப்பாற்றி உங்களை திருமணம் முடித்தோம். அப்படி என்று பாருங்க, இந்த பக்கத்துல இங்க வள்ளி தெய்வானை முருகப்பெருமான், அங்கேயும் வள்ளி தெய்வானை முருகப்பெருமான். இந்த மலை மேல் எழுந்தல் இருக்கும் யார்? வள்ளி தெய்வானை சமேத அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமியாகத்தானே இந்த கண்ணாரப்பேட்டையிலே எழுந்தருளி காட்சி கொண்டிருக்கின்றால் எங்கள் முருகப்பெருமான். ஆமாம், திருப்பரங்குன்றத்தில் நீ சிரித்தால் திருத்தணி மலை மீது எதிரொலிக்கும் எதிரொலிக்கும் திருச்செந்தூரிலே வேலாடும் திருப்புகழ் பாடி கடலாடும் திருப்பரங்குன்றத்தில் நீ சிரித்தால் புருகா திருத்தணி மலை மீது எதிரொலிக்கும் எதிரொலிக்கும்.